ஹாய் மக்களே, இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிளாக் சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் டின்னருக்கு தான் பண்ண போகிறேன். நீங்கள் மார்னிங் குக் பண்ணுறதுனா நைட் ஃபுல்லாக கூட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சோம்பு, பட்டை, கிராம், சீரகம், பெப்பர், பேலி ஃபன், முந்திரி பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு எந்த மசாலாவுக்குமே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதையும் சேர்த்து வச்சு அரைக்கிறப்போ நான் அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடு தேங்காயும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சன்னா மசாலாவில் மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த தேங்காய் தான். இந்த தேங்காய் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நீங்கள் கரெக்டான பதத்தில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இப்போ இந்த மசாலாலாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோடு கொஞ்சம் ஆனியனும் பூண்டையும் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இயல்பான முறையில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் தான் நீங்கள் பண்ண போகிறோம். ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானோடனே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இருந்தாலும் அதில் ஆனியனும் பூண்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணாமல் இதே மாதிரி விடும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மசாலா எல்லா ஃபுட்டுக்குமே ஒரு நல்ல காம்பினேஷன் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மெதங்கி வந்திருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நறுக்கின 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அது நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். பாருங்கள் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், காரம் தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இது காரம் கொடுக்காது, கலருக்காக மட்டும்தான். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சேர்த்து கொஞ்சம் பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவும் நல்லா வெந்து வரணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா மசாலாவும் நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த ஆயிலே இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிடுங்க. இந்த கறியை ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரில் எப்படி நல்லா மிக்ஸ் ஆகி வருதுன்னு பாருங்கள்.
இந்த மசாலாலாம் இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் அதனோடய ஸ்ட்ரக்சர் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் அந்த எண்ணெயெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிரிஞ்சு வருது. இதே போல் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கருகாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ செப்பரேட்டாக நல்லா குக் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்சியில் இருந்த தண்ணியை அலசி எடுத்துருக்கேன். இப்போது நம்ம சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு நம்ம குக்கரில் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். டின்னருக்கு குயிக்காக ஒரு குழம்பு வைக்கினா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சன்னா எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நைட் ஃப்ளோ ஒரு வச்சுருந்தா ஒரு 5-6 விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள் சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கறி நைட் டின்னருக்கு நான் ரைஸ்க்கும் தோசைக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பொடி தோசை, ஒரு எக் தோசை. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.